Hi viewers, in the video la block diagram of 8051 microcontroller explain panna poren. So in the block paatha udane ellarkum or bayam vandrom. Yo ivlo periya block ah nama eppadi nyabagam vachi nama reproduce pandradhu abindra bayam kandippa ellarkume varum. Andha bayam edhume thevai illa. Na indha video la or simple story vachi indha block ah eppadi draw pandradhu abingiradha explain panna poren. Idhu romba simple. First neenga enna pandringa abin sonningna or palm maadhiri or diagram ah potukonga. பா மாதிரி போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த பாக்குள்ளார ஃபர்ஸ்ட் என்ன பிளாக் இருக்கு அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் திருப்பதிக்கு போயிட்டு பெருமாள் தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்போ நான் திருப்பதிக்கு போகணும் அப்படின்னா எனக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு நான் டைரக்டா போகலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா தர்ம தர்சனத்துல போயிட்டு நான் பெருமாளை பார்க்கலாம். ஓகேவா? சரிங்களா? இப்போ டெம்பரவரி ரெஜிஸ்டர் ஒன்னுங்கிறது நான் ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு நான் பெருமாளை பார்க்க வரேன். ஸோ இங்க பெருமாளுங்கிறது ALU, அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். ஸோ இது ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு பெருமாளை பார்க்கறது. ஸோ இது வந்து தர்ம தர்சனம். இப்ப தர்ம தர்சனம் அப்படின்னு சொன்னா என்ன டைரக்டா கொண்டு வந்து பெருமாளை பார்க்க விட மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு குடோன்ல போட்டு அடைப்பாங்க. ஸோ இப்ப இந்த குடோனுங்கிறது தான் என்ன அப்படின்னா ஏ ரெஜிஸ்டர். ஏ ரெஜிஸ்டருங்கிறது அக்யூமுலேட்டர், அது வந்து 8 பிட். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குடோன்ல அடைச்சு கூட எனக்கு என்ன பண்ணுவாங்க, த்ரூ அந்த லைன் மூலயமா என்ன பெருமாளை பார்க்க வைப்பாங்க. சரிங்களா? சோ நான் பெருமாளை பார்த்துட்டு நான் வெளியில வந்த உடனே எனக்கு என்ன தெரியும், உள்ளுக்குள்ளார எவ்வளவு கூட்டம் இருந்தது, என்னென்ன வசதி இருந்தது, என்ன கரண்டா ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியும். அதுதான் வந்து PSW. ஸோ PSWங்கிறது ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டு. ஸோ இட் இண்டிகேட்ஸ் தி கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி மைக்ரோ கண்ட்ரோலர். ஓகேவா? இப்ப எனக்கு நான் உள்ள இருந்ததுனாலதான் எனக்கு வந்து உள்ள என்னென்ன நடக்குதுன்னு தெரியுது. ஓகே, வெளியில இருந்துட்டு என்னால உள்ள என்ன நடக்குதுன்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. அதுதான் PSW. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, திருப்பதிக்கு வர்றோம் அப்படின்னா நிறைய பேரா சேர்ந்து வர்றோம் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. அப்ப என்ன பண்ணுவோம், நிறைய பிளேசஸ்ல இருந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல இருந்து நம்ம வந்திருப்போம். அப்ப அந்த டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல இருக்கிறவங்களை நான் என்ன பண்றேன், தனித்தனியா பிரிச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், சென்னையில இருந்து வந்தவங்கள தனியா, மதுரையில இருந்து வந்தவங்கள தனியா, கோயம்புத்தூர்ல இருந்து வந்தவங்கள தனித்தனியா நான் பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு சோ அந்த பிரிக்கிறது தான் என்ன அப்படின்னா IR. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல இருந்து வந்தவங்கள தனித்தனியா பிரிச்சு அதை கொண்டு போய் எங்க கொடுக்குது அப்படின்னா டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு கொடுக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் DPTR. ஸோ இப்ப இந்த DPTRங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ நான் பெருமாளை பார்த்துட்டு நான் வெளியில வர்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ இங்க ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த பஸ் ஸ்டாப்ல எனக்கு வந்து கண்டிப்பா என்கொயரி ஆபீஸ் இருக்கும். ஓகே, அப்ப அந்த என்கொயரி ஆபீஸ்ல தான் எல்லா அட்ரஸும் இருக்கும், எந்த பஸ் எப்ப வருது எப்ப போகுது அப்படிங்கிற. அப்ப DPTRங்கிறது என்ன அப்படின்னா டேட்டா பாயிண்டர். இது வந்து 16-bit அட்ரஸ். ஓகே, நெக்ஸ்ட் DPTRக்கு அடுத்தது என்ன வரும் அப்படின்னா PC. PCங்கிறது ப்ரோக்ராம் கவுண்டர். ஸோ ப்ரோக்ராம் கவுண்டர் என்னது, த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி ஃபெச்சடு. அது என்ன நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வரப்போகுதுங்கிறத சொல்றதுதான் ப்ரோக்ராம் கவுண்டர். அப்போ நான் இந்த என்கொயரி ஆபீஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்னைக்கு போகணும் அப்படின்னா அடுத்து எனக்கு எந்த டைமுக்கு பஸ்ஸு அப்படின்னு நான் கேட்பேன். ஓகேங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 2 o'clock பஸ் இருக்கு அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட் பஸ் எப்போ நான் கேட்பேன். அது வந்து இன்கிரிமெண்டர், ப்ரோக்ராம் கவுண்டர் இன்கிரிமெண்டர். ஓகேவா? அடுத்து பஃபர். ஸோ பஃபர்னா என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற இந்த என்கொயரி ஆபீஸ்ல இருக்கிறவங்க ஸோ கரெக்டா அந்த பஸ் நம்ம சொன்ன டைமுக்கு உள்ள வந்துச்சா, உள்ள இருந்து மறுபடியும் வெளியில போச்சா அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க. அது வந்து பஃபர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை செக் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுவேன், ஒரு ரெஜிஸ்டர் வச்சிருப்பேன். ஸோ என்னென்ன பஸ் உள்ள வந்தது, என்னென்ன பஸ் வெளியில போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஜிஸ்டர்ல அதை நான் என்ட்ரி பண்ணிக்குவேன். ஓகேங்களா? அப்படி என்ட்ரி பண்றது நான் வந்து பெர்மனன்ட் என்ட்ரி. ஒரு ரெஜிஸ்டரை போட்டு நான் வந்து பெர்மனண்டா என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஸோ
ROM-ங்கிறது ரோம். ரோம்ங்கிறது ரீட் ஒன்லி மெமரி. என்னால் ரீட் மட்டும்தான் பண்ண முடியும். இது வந்து நான் வாலட்டைல். அப்போ என்ன மீனிங்னா, இதை வந்து பெர்மனெண்ட்டாக நான் என்ன பண்ணிக்கலாம், என்னோட டேட்டாஸையோ இல்லை ப்ரோக்ராம்ஸையோ நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இங்கே வரப்போ ரேம். ஸோ ரேம்ங்கிறது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரீடும் பண்ணிக்கலாம் ரைட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி ஸ்டோரேஜ். ஸோ இதுக்கு வந்து இந்த ராமுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும், அது ராம் அட்ரஸ் ரெஜிஸ்டர். ஸோ ராமோட அட்ரஸ் எல்லாம் நமக்கு இந்த பிளேஸில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ இதுக்குள்ளார எனக்கு இன்னும் ரெண்டு ரெஜிஸ்டர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பி ரெஜிஸ்டர். இப்போ இந்த பி ரெஜிஸ்டருங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நான் திருப்பதிக்கு போகிறேன், எனக்கு அங்கே உடம்பு முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா, ஸோ திருப்பதிலேயே நமக்கு அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக மெடிக்கல் இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், டெம்பரவரியாக போயிட்டு நான் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். டேப்லெட் வாங்குறதோ இல்லை இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிறதோ அந்த மாதிரி நான் டெம்பரவரியாக ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கலாம் அந்த மெடிக்கல் இதிலிருந்து. அதுதான் பி ரெஜிஸ்டர். ஸோ இந்த பி ரெஜிஸ்டருங்கிறது எனக்கு 8-bit ரெஜிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் பாயிண்டர். ஸோ ஸ்டாக் பாயிண்டர்னா என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு திருப்பதிக்குள்ளார என்னென்ன பிளேஸ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் வந்து யாரை கான்டாக்ட் பண்ணணும், ஸ்டாக் பாயிண்டர். இப்போ இங்க ஸ்டாக் பாயிண்டருங்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அங்க இருக்கிற போலீஸை கேட்கலாம். ஸோ இதை சுத்தி என்னென்ன எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத நான் கேட்கணும் அப்படின்னா, நான் இந்த ஸ்டாக் பாயிண்டரை கான்டாக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், சிபியூ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், அடுத்து மெமரியை பத்தி சொல்லிட்டோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஃப்ஆர். எஸ்எஃப்ஆருங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும், அடுத்தது டைமர்ஸ் இருக்கும், இன்ட்ரப்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர், டைமர்ஸ், இன்ட்ரப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எதுக்குள்ளார போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பா வடிவத்துக்குள்ளார கொண்டு வந்து போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு இந்த 8051ல டோட்டலா எத்தனை பின்ஸ் இருக்கு அப்படின்னா 40 pins இருக்கு. அந்த 40 pinsல 32 pins வந்து ஐஓ பின்ஸ். அந்த 32 pins நான் என்ன பண்றேன் அப்படின்னா 4 groups டிவைட் பண்றேன். ஒவ்வொரு குரூப்லயும் எத்தனை பிட்ஸ் இருக்கும் அப்படின்னா 8 bits இருக்கும். அந்த 4 groups தான் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா போர்ட் 0, போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3 எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், ஸ்டோரியோட கார்லேட் பண்றேன். எப்படி அப்படின்னா, நான் திருப்பதி டெம்பிளை பார்த்துட்டு வெளியில வர்றேன் அப்படின்னா, என்னோட ரைட் ஹேண்ட் சைட்லயும் சரி லெப்ட் ஹேண்ட் சைட்லயும் சரி நிறைய பேர் வந்து ஜீப்போ இல்ல காரோ வச்சுட்டு நம்மளை கூப்பிடுவாங்க. நீங்க இதை சுத்தி இருக்கிற டெம்பிள்ஸ்க்கு போகணுமா, போகணும் அப்படின்னா நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து லேட்ச். நம்ம அந்த அவங்களோட பைக்கோ இல்லை அப்படின்னா ஜீப்போ கார்லயோ ஏறி உட்கார்ந்தாதான் நம்மளை கொண்டு போயிட்டு அந்த பர்டிகுலர் பிளேசஸ் எல்லாம் சுத்தி காட்டுவாங்க. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டாப்ல 2 போர்ட்டையும் பாட்டம்ல 2 போர்ட்டையும் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ எது வந்து எங்க வரணும் அப்படிங்கிறது, டாப்ல போடுறப்போ நீங்க ஈவன் நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் எடுத்துக்கணும். இப்ப 4 போர்ட்டா நம்ம டிவைட் பண்றோம்னு சொல்லிட்டேன், போர்ட் 0, போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3. இதுல ஆட் நம்பர்ஸ் என்ன, 1 உம் 3 உம் எனக்கு ஆட் நம்பர்ஸ். அப்ப ஆட் நம்பர்ஸ நான் பாட்டம்ல ரெப்ரசென்ட் பண்ணிக்கணும், போர்ட் 1, போர்ட் 3. ஈவன் நம்பர்ஸ நான் டாப்ல ரெப்ரசென்ட் பண்ணணும். சோ நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், ஒவ்வொரு போர்ட்லயும் 8 bits இருக்கும்னு சொல்லிட்டு. அப்ப 8 bitனா 0 to 7 வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆசிலேட்டர். OSCங்கிறது ஆசிலேட்டர். இப்போ நான் வந்து கிளாக் ஜென்ரேட் பண்ணு, அந்த கிளாக்கை ஜென்ரேட் பண்றதுக்காக நான் இந்த ஆசிலேட்டர் சர்க்கியூட்டை எடுத்துக்கிறேன். இந்த ஆசிலேட்டர் சர்க்கியூட்டோட அவுட்புட்டை கொண்டு போய் எதுல கனெக்ட் பண்றேன் அப்படின்னா, டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட்டோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஐசி ஆப்ரேட் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், பவர் சப்ளை கொடுக்கணும், நெக்ஸ்ட் கிரவுண்டும் பண்ணணும். ஸோ அதுக்கான சிக்னல் தான் VCC அண்ட் கிரவுண்டு. ஸோ எனக்கு இந்த வீடியோல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிளாக் டயக்ராம் போடுறதுல எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.